இந்த வீடியோவில் ஃப்ளட்டரையும் பைத்தனையும் யூஸ் பண்ணி ஒரு ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண ஃபோட்டோ வந்து எங்களோட பேக்கெண்டில் இருக்கிற அப்லோட் பண்ணின ஃபைல் வந்து எங்களுக்கு வந்து நாங்கள் ஒரு பாத் கொடுத்தோம்னா அந்த பாத்தில் வந்து இப்படி வந்து சேவ் பண்ணுறது என்பது எவ்வாறு செய்வது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். நாங்கள் ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணி அப்படியே வந்து அப்லோட் பண்ணோம்னா அது வந்து எங்களோட நாங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கிற பைத்தன் ப்ரொஜெக்டில் ஒரு பாத் கொடுத்துருக்கோம். அந்த பாத்துக்குள்ளே போய் எப்படி வந்து ஸ்டோர் பண்ணுவது என்பது பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் வந்து வியூஸுக்க டூல்ஸ் விண்டோஸ் டூல்ஸ் விண்டோ அதுக்குள்ளே வந்து டிவைஸ் எக்ஸ்ப்ளோரர் வந்து கிளிக் பண்ணி தொடர்ந்து அதுக்குள்ளே வந்து முதலே வந்து எங்களோட எமியூலேட்டருக்குள்ளே வந்து இமேஜை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கணும். டிவைஸ் எக்ஸ்ப்ளோரர் அதுக்குள்ளே வந்து எஸ்டி கார்டுக்குள்ளே டிசிஐஎம் அதுக்குள்ளே வந்து முதலே அந்த ஃபோட்டோவை வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கோம். எஸ்டி கார்டுக்குள்ளே முதலே நாங்கள் சேவ் பண்ண வேண்டிய எந்த ஃபோட்டோ வந்து அப்லோட் பண்ண போகிறோமோ அப்படி சேவ் பண்ணிடமாட்டேன். நாங்கள் ட்ரைவில் எங்கள் இமியூலேட்டரில் இருக்கிற ட்ரைவில் வந்து நாங்கள் அதிலேருந்து நாங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ணிக்கொள்ளலாம். எஸ்டி கார்டுக்குள்ளே டிசிஐஎம் அதுக்குள்ளே வந்து அப்லோடுன்றதை கொடுத்து நாங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து இதுக்குள்ளே அப்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவை பிறகு நாங்கள் அந்த அப்லோட் பண்ணுற ஃபோட்டோ அந்த கூகுள் ட்ரைவ் அந்த இமியூலேட்டரில் இருக்கிற கூகுள் ட்ரைவால் அப்லோட் பண்ணுற அந்த செலக்ட் பண்ணுற ஃபோட்டோவை வந்து நாங்கள் கொடுத்த பைத்தன் பாத்தில் வந்து சேவ் பண்ணிக்கொள்ளலாம். இது முதல்ல அந்த அப்லோட் பண்ணுற ஃபோட்டோவை வந்து எஸ்டி கார்ட் டிசிஐஎம் அந்த அதுக்குள்ளே வந்து சேவ் பண்ணி வச்சுருக்கணும், அப்லோட் பண்ணி வச்சுருக்கணும் இமியூலேட்டர் எஸ்டி கார்டுக்குள்ளே. தொடர்ந்து நாங்கள் எங்களோட பிசியில் இருக்கிற எந்த ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ண போகிறோமோ அந்த ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணி நாங்கள் முதலே வந்து அந்த இமேஜை வந்து அதுக்குள்ளே டிசிஐஎம்முக்குள்ளே வந்து இந்த இமேஜை தான் வந்து அப்லோட் பண்ண போகிறோம். இந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணிக்க இது போய் நாங்கள் கொடுத்த பைத்தன் எந்த ஃபைலில் வந்து அப்லோட் ஆகணுமென்று கொடுத்துருக்கோமோ எந்த பாத்தில் வந்து ஸ்டோர் ஆகணுமென்று கொடுத்துருக்குறோமோ அதுக்குள்ளே போய் இந்த இமேஜ் போய் சேவ் ஆகி இருக்கணும். இது வந்து தொடர்ச்சியாக எப்படி செய்வது என்பது தொடர்பாக தொடர்ச்சியாக பார்க்கலாம். இந்த இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு இமுலேட்டரில் நாங்கள் முதலே வந்து இந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணி வச்சுருக்கணும். இந்த இமேஜை செலக்ட் பண்ணி நம்மண்டா இந்த இமேஜ் போய் நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற பைத்தன் ப்ரொஜெக்டுக்குள்ளே போய் சேவ் ஆகணும். தொடர்ந்து ஃப்ளட்டரில் அப்லோட் டாட் அண்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம் அதுக்குள்ளே கூகுள் ட்ரைவால் வந்து நாங்கள் அந்த இமேஜை செலக்ட் பண்ணினமாக இருந்தால் அந்த இமேஜ் போய் இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்க ஃபோட்டோஸுக்குள்ளே வந்து அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிக்க அந்த இமேஜ் போய் எங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்க பைத்தன் ப்ரொஜெக்ட்டு அதில் கொடுத்த பாத்துக்குள்ளே போய் அந்த இமேஜ் போய் சேவ் ஆகணும். அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணினோம்னா எங்களுக்கு இதில் வந்து இமேஜ் அப்லோட் பண்ணினோம்னா இமேஜ் அட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி இங்கே வந்து நாங்கள் கொடுத்த இந்த பாத்துக்குள்ளே நாங்கள் அதில் ஃபைல் டாட் சேவ்னு ஒரு பாத் கொடுத்துருக்குறோம். அந்த பாத்துக்குள்ளே நாங்கள் எப்படி அப்லோட் பண்ணுற இமேஜ் போய் சேவ் ஆகணும். இந்த இமேஜ் என்ற ஃபோல்டருக்குள்ளே எப்படி வந்து அப்லோட் பண்ண இந்த நாங்கள் கொடுத்த பாத்துக்குள்ளே போய் சேவ் ஆகணும். இதில் வந்து முதல் அப்லோட்டட் டாட் அண்ட் ஃபைல் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். அதுக்குள்ளே இமேஜ் பிக்கர்ன்ற ஒரு பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃப்ளட்டரில் வந்து இமேஜ் பிக்கர்ன்ற ஒரு பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். அதுக்குரிய இமேஜ் பிக்கர் கெட்ன்ற கூகுளில் சர்ச் பண்ணி அதுக்குரிய வேர்ஷனுக்குரியதை வந்து நாங்கள் இமேஜ் பிக்கர்ன்ற ஒரு பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து நாங்கள் இந்த இமேஜ் மெயின் டாட் டாட் என்ற ஃபைலில் இமேஜ் அப்லோடர் என்ற மை அப் என்ற ஒரு ஸ்டேட்லெஸ் விஜஸ் க்ரியேட் பண்ணி அதுக்கு வந்து இமேஜ் அப்லோடர் என்றதை வந்து ரிட்டர்ன் பண்ணது. அந்த நேரத்தில் இமேஜ் அப்லோடர் என்ற ஒரு ஸ்டேட்ஃபுல் விஜஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து அதுக்குள்ளே
தொடர்ந்து இங்கே வந்து இமேஜ் பிக்கர்ன்ற ஒரு பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து இங்கே வந்து ஃபைனல் பிக்கர் ஈக்குவல் டு ஃபைனல் பிக்கர் ஈக்குவல் டு இமேஜ் பிக்கர்ன்ற கால் பண்ணியிருக்கேன். பிக்கர்ன்ற பேரில் ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து பிக்ட் ஃபைல் ஆக இருந்தால் ஃபிக் ஃபைல்ன்றதை கால் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து ஃபியூச்சர் வாய்ட்ன்ற ஒரு சூஸ் இமேஜ்ன்ற ஒரு மெதட்ன்ற எழுதியிருக்கிறேன். அதுக்குள்ளே வேரியபிள் க்ரியேட் பண்ணி பிக்ட் ஃபைல் ஈக்குவல் டு அவாய்ட் பிக்கர் டாட் கெட் இமேஜ் ப்ராக்கெட்டுக்கு சோர்ஸ் கோலன் போட்டு இமேஜ் சோர்ஸ்ன்றது கலரின்றதை வந்து கால் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து ப்ரொஜெக்டை ரன் பண்ணிக்க இதில் வந்து இமேஜ் அப்லோடர் என்ற அப்வாரில் வந்து இமேஜ் அப்லோடர் என்று போட்டிருக்கோம். தொடர்ந்து செலக்ட் இமேஜில் வந்து நாங்கள் கொடுத்த நாங்கள் ப்ரொஜெக்டில் எங்களோட இமியூலேட்டரில் சேவ் பண்ண எஸ்டி கார்டுக்குள்ளே டிசிஐஎம் அதுக்குள்ளே வந்து சேவ் பண்ணினேன். இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணுவோமாக இருந்தால் செலக்ட் பண்ணிக்கிட்டு நாங்கள் செலக்ட் பண்ணுவோமாக இருந்தால் அந்த இமேஜ் போய் எங்களுக்கு நான் கொடுத்த இந்த பைத்தன் பாத்துக்குள்ளே போய் அந்த இமேஜ் வந்து சேவ் ஆகியிருக்கும். தொடர்ந்து பைத்தனில் வந்து இமேஜ் பிக்கர் அதனுடைய இமேஜ் பிக்கர்ன்ற பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணிவிட்டு பப்கெட்ன்ற குழப்பமாக இருந்தேன். இதில் வந்து பப்ஸ்பெக் டாட் வைஎம்எல்ட ஃபைலில் வந்து இமேஜ் பிக்கருக்குரிய பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து இமேஜ் பிக்கருக்குரிய பேக்கேஜை வந்து இம்போர்ட் பண்ணணும். தொடர்ந்து ஒரு கெட் இமேஜ்ன்ற ஒரு மெதட்ன்ற கால் பண்ணி ஃபியூச்சர் வாய்ட் ஹெட் இமேஜ்ன்ற ஒரு மெதட்டை கால் பண்ணி தொடர்ந்து ஃபைனல் பிக்ட் இமேஜ் ஈக்குவல் டு அவாய்ட் பிக்கர் டாட் கெட் இமேஜ் என்றதை வந்து கால் பண்ணி சோர்ஸ் என்றுட்டு அதுக்குள்ள வந்து இமேஜ் சோர்ஸாக வந்து டாட் கலர் என்றதை வந்து கொடுத்துருக்கோம். தொடர்ந்து பிக்ட் இமேஜ் நோட்டிகட் நல்லா இருந்தால் ஸ்டேட்ன்றதை வந்து கால் பண்ணி அதுக்குள்ளே திஸ் டாட் பிக்ட் இமேஜ் ஈக்குவல் டு பிக்ட் இமேஜ்ன்றதை வந்து கால் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து அவாய்ட் அப்லோட் இமேஜ்ன்ற ஒரு மெதட்ன்ற கால் பண்ணியிருக்கிறேன். தொடர்ந்து ஃபியூச்சர் அவாய்ட் அப்லோட் இமேஜ்ன்ற பேரில் ஒரு மெதட்ன்ற எழுதியிருக்கிறோம். அதுக்குள்ளே ஃபைனல் யூஆர்எல் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து வேரியபிள் ரிக்வஸ்ட் ஈக்குவல் டு HTTP டாட் மல்டி பார்ட் ரிக்வஸ்ட் ப்ரேக்கெட்டுக்குள்ளே போஸ்ட்ன்ற மெதட்டையும் கால் பண்ணி தொடர்ந்து யூஆர்ஐ டாட் பாஸ்ன்றது அந்த மேலே கொடுத்த யூஆர்எல் அதுக்குள்ளே கொடுத்துட்டு தொடர்ந்து ரிக்வஸ்ட் டாட் ஃபைல்ஸ் டாட் அட் அதுக்குள்ளே வந்து அவாய்ட் HTTP டாட் மல்டிபோர்ட் ஃபைல்ன்றதை கால் பண்ணி டாட் ஃப்ரம் டேட்டான்றதை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து அதுக்குள்ளே இந்த இமேஜையும் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து இமேஜ்ன்றதை கொடுத்துட்டு தொடர்ந்து பிக்ட் இமேஜ் பிக் ஃபைல் டாட் டேட்டான்றதை வந்து பிக் ஃபைல் டாட் பாத்ன்றதை வந்து கால் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து இஃப் ரெஸ்பான்ஸ் ஈக்குவல் டு அவாய்ட் ரிக்வஸ்ட் டாட் சென்ட்ன்றதை வந்து கால் பண்ணி தொடர்ந்து ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் கோட் ஈக்குவல் டு 200 இருந்தால் இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லி என்று வர மாதிரியும் எல்லாத்தையும் வந்து ஃபெயில் டு அப்லோட் இமேஜ் என்று வர மாதிரியும் இப்படி எழுதியிருக்கிறேன். தொடர்ந்து ரிட்டர்ன் பண்ணது ஸ்கொயர் ஃபால்ட்ன்றதை வந்து ரிட்டர்ன் பண்ணி அப்பாரில் இமேஜ் அப்லோடர்ன்ற ஒரு அப்பாருக்கு வந்து டெக்ஸ்ட் எழுதியிருக்கிறேன். தொடர்ந்து பாடி கிரியேட் பண்ணி அதுக்குள்ள பாடி வந்து சென்டராக வர மாதிரியும் அதில் வந்து தொடர்ந்து குளம் க்ரியேட் பண்ணி தொடர்ந்து மெயின் எக்ஸஸ் அலைன்மெண்ட் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து அதுக்குள்ளே சில்ட்ரன் விச்சஸ் வந்து க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே பிக்ட் இமேஜஸ் தொடர்ந்து பிக்ட் இமேஜ் நோட்டிகட் நல்லா இருந்தால் அந்த நேரத்தில் இமேஜ் டாட் ஃபைலில் கால் பண்ணி அதுக்குள்ளே ஃபைலை கொடுத்துருக்குறோம். பிக்ட் இமேஜ் டாட் பாத் அண்டர் ஃபைலை வந்து கொடுத்துட்டு தொடர்ந்து டெக்ஸ்டாக வந்து நோ இமேஜ் செலக்டட்ன்றதை கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து எலிவேட்டட் பட்டன் ஒன்று போட்டிருக்கிறோம். செலக்ட் இமேஜ் என்ற டெக்ஸ்ட்டுக்கு டெக்ஸ்டாக கொடுத்து ஒரு எலிவேட்டட் பட்டன் கொடுத்துருக்குறோம். தொடர்ந்து ஒன் ப்ரஸ்டன்ற மெதட்டுக்கு வந்து கெட் இமேஜ்ன்றதை வந்து கால் பண்ணியிருக்கிறோம். தொடர்ந்து செலக்ட் இமேஜ் என்ற பட்டனை கிளிக் பண்ணிக்க நாங்கள் எங்களோட இமுலேட்டரில் நாங்கள் சேவ் பண்ணின இந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணி இப்படி வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கிற பைத்தன் ப்ரொஜெக்டில் க்ரியேட் பண்ணியிருக்கிற அந்த பாத்துக்குள்ளே அந்த இமேஜ் போய் சேவ் ஆகிற மாதிரி இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து பைத்தன் ப்ரொஜெக்டில் அப்லோட் ஃபோட்டோன்ற பேரில் ஒரு பைத்தன் ப்ரொஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. அதுக்குள்ளே ஃப்ளாஷ் பேக்கேஜ் வந்து இம்போர்ட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து அப்டோட் ட்ராட் க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் மெதட்டுக்கு. தொடர்ந்து அப்லோட் இமேஜ்ன்ற ஒரு மெதட் எழுதி அதுக்குள்ளே
ஃபைல் ஈக்குவல் டு ரிக்வஸ்டட் ஃபைல்ஸ் வந்துட்டு அதுக்குள்ளே இமேஜ்ன்றதை வந்து கால் பண்ணியிருக்கோம். தொடர்ந்து ஃபைலாக இருந்தால் ஃபைல் டாட் சர்வ் வந்துட்டு அதுக்குள்ளே வந்து எந்த பாத்துக்குள்ளே வந்து இமேஜ் போய் சர்வ் ஆகணுமோ அந்த பாத்தை கொடுத்து தொடர்ந்து ஃபைல் டாட் ஃபைல் நேம்ன்றதை வந்து கால் பண்ணியிருக்கலாம். தொடர்ந்து ரிட்டர்ன் பண்ண போதிது இமேஜ் அப்லோடட் சக்ஸஸ்ஃபுல்லின்றது வந்து ரிட்டர்ன் பண்ண போது அதே நேரத்தில் ஸ்டேட்டஸ் கோட் 200 இருக்கும். அப்படி இல்லாட்டி வந்து ஃபெயில் டு அப்லோட் இமேஜ் என்று வரும். அதுக்கு அந்த நேரத்தில் ஸ்டேட்டஸ் கோட் வந்து 400 இருக்கும். இப்படி பைத்தன் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணியிருக்கிறேன். போர்ட் வந்து 8745 போட்டோ வந்து 8765 என்ற போட்டையும் வந்து கொடுத்துரு. இப்படி இமேஜ் அப்லோட் பண்ணி ஒரு நான் கொடுத்துருக்கிற அந்த பாத்துக்குள்ளே போய் சர்வ் ஆகிற மாதிரி இப்படி கிரியேட் பண்ணியிருக்கு. தொடர்ந்து ப்ரொஜெக்டை சர்வ் பண்ணிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் இப்படி பைத்தன் ப்ரொஜெக்ட் வந்து பைத்தன் ஃபைலை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறேன். அதே நேரத்தில் ஃப்ளட்டர் ப்ரொஜெக்டையும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஃப்ளட்டர் ஃபைலை வந்து இப்படி அப்லோட் பண்ணுறது க்ரியேட் பண்ணியிருக்கேன். தொடர்ந்து ப்ரொஜெக்டை சர்வ் பண்ணிவிட்டு ரன் பண்ணுவோமாக இருந்தால் இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுவோமாக இருந்தால் நாங்கள் கொடுத்த அந்த பைத்தன் பாத்துக்குள்ளே போய் அந்த இமேஜ் வந்து இப்படி சர்வ் ஆகிற மாதிரி இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு நாங்கள் அப்லோட் பண்ணுவோமாக இருந்தால் இப்படி போய் நாங்கள் கொடுத்த அந்த பாத்துக்குள்ளே பைத்தனில் கொடுத்த அந்த பாத்துக்குள்ளே இந்த இமேஜ் போய் சர்வ் ஆகிற மாதிரி இப்படி க்ரியேட் பண்ணியிருக்கேன். மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.